வாங்க, என்னுடைய பேரம் பேத்திங்க, வெளிநாட்டில் இருக்க பேரம் பேத்திங்க, உள்நாட்டில் இருக்க பேரம் பேத்திங்க, என்னை சுற்றி இருக்கவங்க, இதை பார்க்குறவங்க, கேட்குறவங்க, இதை அடுத்தவங்களுக்கு சொல்கிறவங்க, அதாவது என்ன சொல்கிறது, எல்லாருக்கும் இந்திரா பிதாவின் வாழ்த்துக்கள், வணக்கம். நம்ம எப்போ மாதிரி ப்ரேயர் ஆரம்பிச்சுட்டு இன்றைக்கி அப்போ தான் உங்களுக்கு கதையெல்லாம் சொல்கிறேன், நிறைய கதை சொல்கிறேன், ஓகேவா? அன்பே சிவம், இன்னைக்கு வந்து நமசிவாய மந்திரத்தோட அந்த சிவன் இருக்கிறத பற்றி சொல்கிறேன். நமசிவாய, நமசிவாய, சிவாய நமக, அஞ்சு எழுத்து தான். அது வந்து சிவன்ட்ட இருக்கிறத பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது அம்பலவாணன், அம்பலவாணன்னா நடராஜர். சிவன்னா நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஒரு சிவனை பார்த்துருக்கோம். அவர் என்ன பண்ணிருப்பார், இப்படி இருப்பார், இப்படி அரூபமாக இருக்க மாதிரி இப்படி இருப்பார். இன்னொரு சிவன் இப்படி இருப்பார், கையில் உடுக்க, தலையில் வந்து கங்கை, அப்புறம் வந்து நாகம் கழுத்தில், அதோட ஒரு சிவன் பார்த்துரு. இன்னொரு சிவன் யார், நடராஜர், அம்பலவாணன், காலை தூக்கி நடராஜன், அவர் சிதம்பரத்தில் பார்த்துருக்கோம்ல, அது மாதிரி அது மாதிரி. இப்போ சிவ நமச்சிவாயத்தில் வந்து நாங்கிறது வந்து அவர் கையில் வச்சுருக்க உடுக்கையா, ஓகேவா? நம்ம நம்மங்கிறது வந்து என்னது, கையை வீசி, கையை இப்படி வீசுறாருல, வீசி அந்த வீசுகிற கை என்ன ஆகுது, காலில் வந்து படுற மாதிரி, அவர் காலை தூக்கியிருக்காருல, அது மாதிரி அதுவா. அது சீங்கிறது என்ன வந்து, என்ன சொல்கிறது, நெருப்பு பகுதி, ஓகேவா? அடுத்தது வந்து கால், அவர் காலை வச்சுருக்காரு. இன்னொன்று வந்து என்ன பண்ணுறாரு, எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார், ஓகேவா? அதாவது கையில் வச்சுருக்க உடுக்க, கையை வீசி, கையை வீசி இது பண்ணுறது, அப்புறம் வந்து காலை தூக்கி வச்சுருக்கிறது, அப்புறமேல் வந்து எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணுறது, இன்னொன்று வந்து எல்லாத்தையும் சுட்டு நெருப்பாக்கி மலமாக்கி, மலமாக்கினா அதுதானே அது விபூதி, அதெல்லாம் கிட்டதெல்லாம் சுட்டு இது பண்ணுறது மாதிரி, அதுவும் தான் நம்ம சிவாய. இன்னொரு நம்ம சிவாய என்ன, இன்னொன்று வந்து கால் பாகம், அடுத்தது வந்து வயிற்று பாகம், அடுத்தது வந்து தோல், திரண்ட தோள்கள், அடுத்தது வந்து நெற்றிக்கண், அடுத்தது அவளது ஜடாம்பி, அது மாதிரி அப்படி ஒன்றுக்கும் சொல்லலாம். அவருடைய வந்து இன்னொன்றுக்கு என்ன சொல்கிறான், இன்னொரு சிவாய நமக்கு சீங்கிறது வந்து பாம்பு, அப்புறமேல் வந்து காலில் வந்து எல்லாத்தையும் அஞ்சு பேரையும் ஐம்புலன்களையும் பஞ்சபூதங்களையும் அடக்கி அம்பலவானை, அதுன்னு அமலனை, அமலனை வந்து காலில் போட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு, எல்லாத்தையும் சற்பமாக அவர் காலில் போட்டு அவர் அடக்கத்துக்குள்ளே இருக்கு எல்லாம், ஓகேவா? அதுதான் நமசிவாய மந்திரம், அதுதான் நமசிவாய, எல்லாத்துக்குமே நமசிவாய, 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 சிவாய நமக, அவனின்றி ஓர் அணுகும் அணுகாது. நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம சாதாமல் இருக்க சிவனே என்ன சொல்கிறாங்க, பிரதோஷத்தப்ப அழகாக கண்கள்லாம் வச்சு மூக்கெல்லாம் வச்சு, எவ்வளோ அழகாக, எவ்வளோ அழகாக இருக்கா சிவன், அப்படியே திருவண்ணாமலை எல்லா இடத்துலையுமே சிவனை வந்து எந்திரிச்சு வர்ற மாதிரி இவ்வளோ அழகாக தத்ரூபமாக இருக்கார். சிவன் இல்லாத இருக்க இடத்துல பூரா வில்வ மரம் இருக்கும், வில்வ மரம் இல்லாத இடமே இருக்கும், வில்வம், வில்வ இலைக்கு தோஷமே கிடையாது, வில்வ இலை வந்து காஞ்சு போனால் கூட வில்வ இலைக்கு வந்து பவர் இருக்குது. நமசிவாய வந்து நமசிவாய மந்திரம் தாரக மந்திரம், உயிர்காக்கும் மந்திரம், உடனிருக்கும் மந்திரம், ஓகேவா? அது மட்டும் நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா எதை வேணாலும் அடித்து நொடக்கி கலந்து காப்பி போய்கிட்டே இருக்கலாம். அதனால் நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறது, அதுதான் அடியார்கள், 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 இப்போல்லாம் காணும் அடியார்கள்லாம், அந்த காலத்துலலாம் அடியார்கள், அடியார்கள், அவ்வளோ அடியார்கள், எங்கே பார்த்தாலும் அப்படியே 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 உட்காந்துருப்பாங்க, அவங்க மேலே வந்து கரையான் கூடு கட்டியிருக்கும், அதுக்குள்ளே பாம்பு வாழும், திடீர்னு அவங்களுக்கு வந்து சிவன் முன்னாடி தோன்றுவார், அவங்க உடனே அவங்க என்ன கேட்டாலும் கொடுத்துரு. அப்படி தானே ராவணனெல்லாம் வாங்கினாங்க, ராவணனெல்லாம் அவற்றை வாங்கி அதை வந்து நல்ல இதுக்கு பயன்படுத்தலை, அதெல்லாம் வந்து கெட்டதுக்கு பயன்படுத்தினால அவங்கெல்லாம் வந்து அழிஞ்சு போயிட்டாங்க. அதே மாதிரி நம்ம தீபாவளி அப்போ நரகாசுரன், எல்லா எல்லா அரக்கர்கள் எல்லாருமே, சில முனிவர்கள் வந்து நல்ல இதுக்கு அதுகளை வந்து நமசிவாய மந்திரத்தை பயன்படுத்தினாங்க. ஆனால் நம்ம வந்து நமசிவாய மந்திரம், அதுவும் இந்த இந்த 21வது நூற்றாண்டு 20வது நூற்றாண்டு கிட்டத்தட்ட 10வது நூற்றாண்டு இருந்தே இது ரொம்ப நல்லா
திருப்புகளும் சரி, சிவபுராணமும் சரி, நமசிவாய, நிறைய பேர் ஃபோன் எடுத்துல சிவாய நமக நமச்சிவாய அப்படிதான் சொல்கிறாங்க. ஓம் முருகா அப்படிதான் சொல்கிறாங்க. விட்டுவேல் முருகனுக்கு அரோகரா அந்த மாதிரி எப்படி அப்போ தான் அன்பே சிவம் அப்படி சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. நமசிவாய மந்திரம் வந்து இதில் சொல்லிகிட்டே வராங்க. சைவ சித்தாந்தத்தில் நீங்கள் பாருங்கள் நமசிவாயத்தை பற்றி ஒவ்வொரு சாப்டரும் அவ்வளவு சொல்கிறாங்க. நான் கல்பாக்கத்தில் இருக்கையில் பிள்ளையார் கோயில் இருந்துச்சு, அங்கே சண்டே வந்து சைவ சித்தாந்த கிளாஸ் நடக்கும். அப்போ தான் அதில் சேரலை, ஆனால் போகையில் வரையில் நம்ம காதில் கேட்குறது நிறைய விஷயங்கள். காதில் கேட்குறது இந்த காதில் வாங்கி சில விஷயங்களை தான் இந்த காதில் விட்டுறணும். சில காதில் கேட்குற விஷயங்களை அப்படியே மைண்டுக்கு கொண்டு போயிட்டோம்னா அது வந்து நமக்கு வந்து அவ்வளவு தூரம் நிறைய பிரயோஜனப்படும். ஓகேவா? அப்புறம் நமசிவாய மந்திரத்தை பற்றி இன்னொரு சொல்கிறேன். நமசிவாய மந்திரம் நமக்கு பிரச்சனையை கடந்து போகும், நம்மக்கிட்ட எதுவுமே வராது. குழந்தைங்களுக்கெல்லாம் சின்ன வயசுலே சாமி கும்பிட்ற பழக்கம், விபூதி பூசுகிற பழக்கம் இருந்தால் கூட நமசிவாய நமசிவாயன்னு சொல்லி கொடுங்க. அதுங்க வெளியே சொல்லலைன்னா கூட ஆள் மனசில் நம்ம வந்து எப்போவுமே நமசிவாய மந்திரம் இருந்துக்கிறப்ப அதுக்கு நமக்கு என்னன்னாலும் நமக்கு ஒரு பொருள் வந்து எங்கே வச்சோன்னு தெரியலையா அது உடனே ஞாபகத்துக்கு வந்துடும். ஒன்று வந்து நம்ம மறந்து போயிட்டோமா அது ஞாபகத்துக்கு வந்துடும். யாராவது நம்மளை வந்து ஹேட் பண்ணுற மாதிரி பேசுனாங்களா அதை நம்ம டைஜஸ்ட் பண்ணுற மாதிரி நமக்கு சக்தியை வந்து கொடுப்பார். நம்ம வந்து பிரச்சனைகளை வந்து கடந்து போகும். நமக்கு வந்து என்ன இவங்களுக்கு நிறைவோ அதை மட்டும் கொடுப்பாரு. எக்ஸ்ட்ரா நிரம்பி வழியிற மாதிரி கொடுக்க மாட்டார். நிரம்பி வழிஞ்சோம்னா நமக்கு தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் நம்மகிட்ட வந்துடும். அதனால் இப்போ வந்து எங்கே பார்த்தாலும் சிவபுராணம் அப்புறம் பன்னீர் திருமுறை அதெல்லாம் வந்து நமசிவாய மந்திரத்துக்குள்ளே வந்து அடக்கும். சிவான சைவ மதத்தில் வந்து ரொம்ப முக்கியமானது வந்து மன தாரக மந்திரம் வந்து நமசிவாய மந்திரம். அதுவும் இப்போ சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் நம்ம இது இருக்குல்ல என்ன சொல்கிறது அதில் வந்து அந்த பசங்கள்லாம் பார்த்தா சின்ன பிள்ளைகளாக இருக்குது. அவ்வளோ அழகாக துர்நாறு போகுது சைவ சித்தாந்தத்தை பற்றி கௌரவா மடம் அது வந்து அங்கெல்லாம் வந்து சைவ சித்தாந்தத்தை பற்றி அவ்வளோ தூரம் அந்த பசங்கள்லாம் அவ்வளோ நல்லா அழகாக சொல்கிறாங்க. இன்றைக்கி பூரா கேட்குறம்ப இருக்கு. அவங்கள பார்த்தாலே சிவனடியார் மாதிரி இருக்காங்க அவங்க. ஆனால் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அது வந்து மாறணும். பெண்கள் ஏன் எங்கே பார்த்தாலும் தலையை விரித்து போடுறாங்க. தலையை வந்து எப்போ விரித்து போடணும்? நம்ம திரௌபதி எப்போ விரித்து போட்டா? சபதத்தை வந்து நிறைவேற்றுறதுக்காக, இவங்களை வந்து துரியோதனன் குலத்தை வந்து அழிக்கிறதுக்காக அப்போ விரித்து போட்டாங்க. கண்ணகி எப்போ விரித்து போட்டாங்க? அதர்மம் தர்மம் வந்து தோற்று போகையில் கண்ணகி அந்த மாதிரி சமயங்களில் தான் தலையை விரித்து போடணும். ஆனால் இப்போ வந்து சாஃப்ட்வேர் வந்ததுக்கப்புறம் பெண்கள் எல்லாம் நானும் பார்க்குறேன் எங்கேயாவது அப்போ தான் மாதிரி ஜடையை பின்னி போட்டுப்பாங்களா யாராவது. ஆனால் எங்கள் நகரத்தாரில் யாராக இருந்தாலும் இவ்வளோ பேராக இருந்தாலும் எல்லாருமே ஒரு ரெண்டு இத்தனோண்டு எலி மாதிரி முடியிருக்கோம். அழகாக பின்னி போட்டிருப்பாங்க. தலையை வந்து நம்ம வந்து பின்னி போடணும், இல்லை தலையை விரித்து போடாமல் ஒரு கிளிப்பை போடணும். அதுவும் நான் சாமிகிட்டே கேட்டுகிட்டே இருப்பேன் எப்பயுமே நமசிவாய மந்திரத்தை எதுக்கோ பயன்படுத்துகிற மாதிரி இந்த பெண்களெல்லாம் தலையை விரித்து போடாமல் இருக்கணுமே, அது என்ன ஒரு ஸ்டைலு, பெண்கள் எல்லாம் மனமுறிவு இல்லாமல் இருக்கணுமே அப்படிலாம் அப்போ தாட்ட. இப்போ பார்த்தாலும் ஏதாவது ப்ரேயர் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். இன்னும் வந்து வேறு ஒரு சிலர் கேட்பாங்க உங்களுக்கு என்ன வந்துச்சு நீங்கள் எல்லா பிரச்சனையும் தலையிடுறீங்க அப்படிம்பாங்க. நம்ம வந்து பிரச்சனையை பார்த்து ஒதுங்கியே போகக்கூடாது. சாமி வந்து கேட்கும். நம்ம வந்து இல்லாத போய் கேட்கலையே, இருக்க தானே கேட்குறோம். நம்ம மனசுக்கு தப்புன்னு தோணுது அதை வந்து கேட்குறோம். கேட்காது கேட்காது இது பண்ணாது மற்றவங்களுடைய அது மற்றவங்க இஷ்டம். இப்போ சிலர் வந்து சண்டைக்கு வருவாங்க. நம்ம அந்த பிரச்சனையை வந்து சொல்லணும், பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும், இந்த பிரச்சனை நடக்கணும், இது நல்லது நடக்கணுங்கிறப்ப யார் என்ன சொன்னாலும் அதை வந்து கவலைப்படக்கூடாது. ஒன்று அதை தாண்டி கடந்து போகணும். நம்ம தைரியம் இருந்தால் கோழையா இல்லைன்னா என்ன பண்ணணும்? அதை விட்டு வெளியே வந்துடணும். அப்போ தான் நல்லது சொல்லி பார்ப்பேன், நல்லது வாட்ஸ்அப்பில் சொல்லி பார்ப்பேன், நல்லது இது ஏன் இப்படி பண்ணாங்கன்னு மறைமுகமாக சொல்லி பார்ப்பேன். அவங்க திடீர்னு பம்புக்கு வருவாங்க. அவங்க யாருன்னே தெரியாது, திடீர்னு பம்புக்கு வருவாங்க. அப்போ தாட்ட அப்போ தான் என்ன பண்ணுவேன்? அந்த இடத்த விட்டு கிளியர் பண்ணிடுவேன். எதுக்கு? நம்ம வந்து என்ன பண்ணணும்? நம்ம வீட்டுக்காரருக்கு பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கணும். ஆனால் நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கணும். அதனால் ஓம் நம சிவாய மந்திரம் சிவனுடைய ரூபந்தான். அருவமான சிவன்லேயும் இருக்கார், உருவமான சிவன்லேயும் இருக்கார், நடராஜர்லேயும் இருக்கார். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் படம் தான் அந்த காலத்தில் வரைஞ்சி வச்சுருக்காங்க. அது வரையில எல்லாமே ஒரு அர்த்தத்தோடு தான் எந்த ஒரு விஷயமுமே இருக்குது. ஓகேவா? சிவனை கும்பிட்றவங்க சிவனை கும்பிட்றாங்க, பெருமாளை கும்பிட்றவங்க பெருமாளை கும்பிட்றாங்க. பெருமாள்லாம் எவ்வளோ அவதாரம் எடுத்திருக்காரு.
அதே மாதிரி சிவனோட திருவிளையாடலாம் சொல்லி முடியாது. சக்திங்கிறதுக்காக அவர் இது விட்டு வைக்கல. அப்போவும் அந்த மாமனார் மாமியார் அந்த ஈகோலாம் அந்த காலத்துலேயும் தான் இருந்துருக்கு. மாமனார் வந்து என்னை கூப்பிடல, நீ போகக்கூடாது யாகத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்வதி தேவியை சொன்னாங்கல்ல. பார்வதி தேவி சிவனில் பாதி நல்லா தான் இருந்தாங்க. தன் தாய் வீட்டை சொன்னவும் அவங்களுக்கு கோபம் வந்துருச்சு. கோபமாக போனாங்க. போய் ஏன் வீட்டுக்காரரை கூப்பிடாமல் யாகம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாரில்ல. அப்புறம் என்ன பண்ணாங்க, மறுபடியும் மூஞ்சி தொங்க போட்டுவிட்டு சிவன்கிட்ட வந்துட்டாங்க. அப்புறம் ரெண்டு பேருக்கு சண்டை வந்துடுது, நீயா நானா அப்படின்னு சொல்லி சண்டை வந்து என்ன ஆயுது கடைசியில், அப்புறமேல வந்து சுமூகம் ஆயிடுறாங்க. அவனின்றி ஓரணுவும் அணையாதே. அதனால் திருச்செங்கோட்டில் பார்த்தீங்கன்னா சிவன் பாதி பார்வதி பாதி இருப்பாங்க. எப்போவுமே ஆண் பாதி பெண் பாதி தான். அந்த வந்து ஆண்கிற வந்து ஒரு மமதை இருக்கக்கூடாது, பெண்ணுங்கிற ஒரு ஈகோ இருக்கக்கூடாது. எல்லாத்துலேயும் விட்டு கொடுத்து போகணும். விட்டு கொடுத்து போனோம்னா நமக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். விட்டு கொடுத்து போக 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 அந்த சுகத்தையெல்லாம் விட்டு கொடுத்தவங்க நினச்சா தான் அது தெரியும். விட்டு கொடுக்காமல் எல்லாத்துலேயும் நான் நிற்கிறவங்களுக்கு அந்த சுகத்தை வந்து அவங்க அனுபவிக்கவே முடியாது. நமசிவாய மந்திரம், நமசிவாய சிவாய நமக, ஓம் நமசிவாய சிவாய சிவா, ஓம் நமசிவாய அது வந்து நம்ம சொல்கிறோம். நமசிவாய நமக, சிவாய நமக அதெல்லாம் சொல்கிறதுக்கு தான். ஆனால் மந்திரம்னு பார்த்தா நமச்சிவாய சிவாய நமக. அதை வந்து கிட்டதையெல்லாம் சிவன் காலடியிலேயோ அம்பாள் காலடியிலேயோ துர்கை காலடியிலேயோ ஒருத்தவங்க வந்து விதித்த மாதிரி இருக்கும். அது என்னன்னா நிஜமாகவே அவங்க வந்து அரக்கனை வந்து அழிக்கலை, கிட்டதெல்லாம் அவங்க காலில் போட்டு அதை வந்து ஸ்பஷ்டம் பண்ணிடுறாங்க. அதுதான் வந்து நமசிவாய மந்திரம். நம்ம எப்படி வேணாலும் நினச்சிக்கலாம். சிவனுடைய முடியிலேருந்து கங்கை போகுது, சிவனுடைய ஜடா முடியிலேருந்து கங்கை. அப்புறம் ஒரு நிலா இருக்குது, அது ஒன்று வச்சுக்கலாம், அது ஒன்று ஒன்று ஆரம்பிச்சுக்கலாம். ஒன்று அடுத்தது நெத்தி, நெத்தியில் அந்த விபூதி பூசன நெத்தி. அப்புறம் நெற்றிக்கண், நெற்றிக்கண்ணை துறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னாருல்ல மதுரையில், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில். அதே மாதிரி அது அடுத்தது எடுத்துச்சுன்னா இந்த விஷம் உண்டை, அந்த நீல நீல நிறம் பால் கலையில் கிடக்கல விஷம் வந்து அது எல்லாத்தையும் சாப்பிட்டோம்னா இதாகிரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக பார்வதி தேவி பிடிச்சதுனால நீல கலரில் இருக்கும் சிவனுக்கு அது ரெண்டாவது. அப்புறம் அடுத்து அவர் கால் கழுத்தில் போட்டிருக்க பாம்பு ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரலாம். அவங்க நமச்சிவாயத்துக்கு வந்து ஜடாமுடி, கங்கை, அப்புறம் அந்த நிலவு, அப்புறம் விபூதி நெத்தி, அப்போது நெற்றிக்கண், அடுத்தது வந்து அந்த நீல நிறம், அது அஞ்சஞ்சாக அஞ்சஞ்சு பாகமாக எத்தனை அஞ்சு வருது பாருங்கள். அப்புறம் கழுத்தில் போட்டிருக்க பாம்பு, அப்புறம் வந்து உடுக்கை, அப்புறம் கையை வீசி அப்படி அது பண்ணையில் கையை வீசி இது பண்ணையிலேயே, அப்புறம் எல்லாரும் எல்லாம் நல்லவங்களையெல்லாம் ஆசீர்வதிக்கிறது, அப்புறம் காலில் போட்டு அமலனை காலில் மிதிக்கிறது, அப்புறம் அந்த வயிற்று பகுதி, அப்புறம் வந்து நெருப்பு, அந்த சிவனுடைய பின்பக்கம் இருக்குல்ல நடராஜருக்கு பின்பக்கம், அதை எண்ணி பார்த்தா 51 ஜுவாலை இருக்குமா. அதான் எல்லோரும் இப்போ எல்லோரும் வீட்டில் போய் ஒன்று எண்ணி பார்த்து 51 இல்லையே நினைக்காதீங்க. அது இது படி வந்து 51 ஜுவாலை இருக்குமா அந்த பின்னாடி, அந்த பிரபைக்கு பின்னாடி, சிவனுக்கு பின்னாடி, நடராஜருக்கு பின்னாடி 51 ஜுவாலையாக நெருப்பான். இதுதான் நமசிவாய நமசிவாய. வந்து சைவத்தில் போய் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிளாஸ் எல்லாம் போனீங்கன்னா நிறையா படிக்கலாம், நிறைய கற்றுக்கலாம், அவ்வளோ இருக்குது. வந்து இதில் கடல் கடல் அளவு இருக்குது. நம்ம அள்ளி அள்ளி பருகாமல் இது என்ன சொன்னாங்க, கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகே, வாழ்க வளமுடன். ஓகேவா, பாய் பாய், நாளைக்கு பார்க்கலாம். நோ ஆரோக்கியமாக தீர்க்காயுசா, ஆள் மனசில் என்னென்ன நினைக்கிறீங்களோ எல்லோரும் நடந்து எல்லோரும் நல்லா இருக்கணும். ஓகேவா.